வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீடா கோலா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை தருண் பாஸ்கர் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வேற யாருமே இல்லை, பெல்லி சூப்ளோ அப்படின்ற ஃபேமஸான தெலுங்கு மூவியோட டேரக்டர் தான் இவர். ஆல்சோ இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டராகவும் இதில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் காமெடி த்ரில்லர் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது ஒரு கோலா பாட்டிலுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும், வாஸ்து தன்னோட தாத்தாவான பிரம்மானந்தத்தோட ஒரு வீட்டில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. தன்னோட தாத்தாவுக்கு ஒரு நாள் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போகிறாரு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்குள்ள தான் வந்து எதிர்பாராத விதமாக ஒரு கரப்பாம்பூச்சி உள்ளே இருக்கு. ஸோ இதையே வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸாக ஃபைல் பண்ணி பெரிய அமௌண்ட் காம்பன்சேஷனாக அந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் வந்து சொல்கிறாரு. அப்படியே பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தருண் பாஸ்கரோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக அவர் ஜெயிலிருந்து வெளியே வந்திருப்பார். தன்னோட பிரதரை எப்படியாவது கார்பரேட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு கதைகளும் எப்படி ஒரு புள்ளியில் இணையுது, அண்ட் ரெண்டு பேரோட லட்சியங்களும் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த ஹியூமர் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு விதமான குவிர்க்கி ஹியூமரை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழில் வந்த சூதுக்கவும் படம் இருக்குல்ல, அந்த படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த ஹியூமரை ஜென்ரேட் பண்ண விதம் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சிச்சுவேஷனல் ஹியூமராக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸுமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை சுற்றி நடக்கக்கூடிய அந்த ஹியூமர் அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த பொம்மைக்கும் தருண் பாஸ்கருக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல், அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கேரக்டர் டிசைன் அப்படின்றதுமே பயங்கர வித்தியாசமா இருக்கும். ஒரு ஒரு கேரக்டருமே ஒரு மாதிரி வியர்டா அமைச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா அந்த வாஸ்துவோட கேரக்டர் ஆக்சுவலா ஒரு மாதிரி டாரட் சிண்ட்ரம் இருக்கிற ஒரு கேரக்டரா அவரை காட்டியிருப்பாங்க. டாரட் சிண்ட்ரம் அப்படின்னா ஒரு நர்வ் டிஸார்டர் தான். ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ற மாதிரியான ஒரு செயலை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வச்சு ஒரு ஹியூமரை ஜென்ரேட் பண்றது அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ தருண் பாஸ்கரோட அந்த கேரக்டரா இருக்கட்டும், ஷார்ட் அப்படின்ற ஒரு நபரோட கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் விஷுவல்ஸும் சரி மியூசிக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி மியூசிக் வந்து விவேக் சாகர் அப்படின்ற ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. இந்த ஜேர்னரை பக்காவாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப தரமான எஃபர்ட். அதே மாதிரி இந்த படத்தோட அந்த செகண்ட் ஆஃப் நகர்த்தின விதம் அப்படின்றது பயங்கர பேசியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஃபன் ரைட் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஆஃப் முழுக்கவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷனுமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக ரெண்டு மணி நேரத்தில் முடிகிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த பேஸ் அப்படின்றது கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம். அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, செகண்ட் ஹாஃப் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சின்ன சின்னதான சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் நம்ம ரொம்ப ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி லாஜிக்கலாக இந்த படத்தை கனெக்ட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஓவரால் ஒரு ரெண்டு மணி நேரம் பயங்கர ஒரு பக்கா என்டர்டெய்னராக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வயலண்ட் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.